எல்லாருமே வழக்கம் போல் ஃபேன் ஃபிக்ஷனோட வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஷேடோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, போன பாட்டில் இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம டயாங் வந்துட்டு உங்களை தூக்கிட்டே போயிட்டாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, நீங்கள் அவர்கிட்ட சண்டை போட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி முடிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து கன்யூ பண்ணிக்கலாம். உங்கள் மைண்டில் வந்துட்டு செம்ம கன்ஃபியூஸ் இருக்குது அதே டைமில், என்ன டயாங் சொன்னதும் ஜெய்கே நம்மளை இப்படி விட்டு நின்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. பட் இன்னொரு பக்கம் இப்போ டயாங்கை சமாளித்தாங்கன்னு ஜேகேவை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இவங்கிட்டேருந்து எப்படியே எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டயங்கிட்ட சண்டை போட்டே இருக்கீங்க. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, காலேஜில் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதை பார்த்துட்டாங்க. இருந்தாலும் அவர் பாட்டுக்கு கண்டுக்காமல் உங்களை தூக்கிட்டு எங்கே போயிட்டாருன்னா, நேராக லைப்ரரி போயிட்டார். லைப்ரரியில் போயிட்டு உங்களை இறக்கி விட்டார். உங்களுக்கு செம்ம கோவம், நீங்கள் போயிட்டு டயங்க செம்மையாக திட்டீங்க, லூஸாடா நீ, பைத்தியமாடா நீ, ஒரு பொண்ணை அது இத்தனை பேர் பார்க்குறதுக்கு நீ தூக்கிட்டு வந்திருக்க, இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரில அப்படின்னு சொன்னதும் டயங்க ஒன்று திரும்ப சொல்கிறாங்க, எனக்கு ஓவராக தெரில, நீ பண்ணுறதான் எனக்கு ஓவராக தெரிஞ்சிச்சு, ஏன்னா நான் வந்துட்டு உன்னை அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்னோட அசிஸ்டண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் ஏன் கூட தான் சுற்றணும், நீ என்னடானா என்னை தவிர வேறு எல்லோரும் கூடயும் சுற்றுறேன், அதுவும் அந்த ஜேகே கூட. சே சே சே, எனக்கு அது பிடிக்கவே இல்லை நீ அவங்க கூட சுற்றுறது, இருந்தாலும் சுற்றிட்டு திரியிற. சரி, நான் இதை உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே வார்ன் பண்ணியிருக்கணும், பட் நான் பண்ணலை. சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம பொண்ணு தானே, வந்து சேர்ந்துருவான்ட்டு. ஆனால் நீ என்னன்னா என்னை தவிர அவங்க கூட ஃபுல் டைம் உட்காந்துருக்க, என் அசிஸ்டன்ட் சொன்னால் எனக்கு ஏதாச்சும் வேணுமா வேண்டாமான்னு கேட்கணுமா இல்லையா, அது கூட நீ கேட்க மாட்டேங்கிற. ஆக்சுவலி நீ ஃபஸ்ட்டே என் மொபைல் நம்பர் வாங்கி வைக்கணும், இதுவரை நீ என் மொபைல் நம்பர் கூட வாங்கி வைக்கலை, ஆனால் நீ வந்து நாளே நாளில் ஜேகே கூட வெளியே போகிற, ஜேகே கூட உட்காந்து பேசுகிற, ஆக்சுவலில் போதா குறைக்கு அந்த ஜிம்மின் வேறு ஃபஸ்ட்டு அவனை தூக்கணும், அவன் வேற வந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான், இப்போ நான் என்ன பண்ணுறதால் தான் நான் அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாரு, நீ சும்மா லூஸ் மாதிரி காரணம் சொல்லிகிட்டு இருக்காது, என்ன எப்போ பாரு நீ என்கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்க, எது நான் வாங்கிட்ட வம்பு பண்ணேன்னா, ஏய் நான் எங்கிட்டையும் ஓங்கிட்ட வம்பு பண்ணேன், நான் என் பாட்டுக்கு தான் இருக்கேன் சரியா, நான் ரெண்டு நாளாக ஒன்று நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தேன், சரி வந்துடுவா வந்துடுவான்ட்டு, நீ வர்ற மாதிரி எனக்கு தெரில, அதனால தான் இன்றைக்கி நானாக வேணும்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, யார் பார்த்தானா பார்க்கலனா என்ன, நான் கேட்டால் சொல்லிடுவேன், என் அசிஸ்டண்ட்டை நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன்ட்டு. எது நான் உன் அசிஸ்டண்டா கேப்பார், இன்னையிலேருந்து நான் உன் அசிஸ்டண்ட் கிடையாது சரியா, நீ என் பாஸ் கிடையாது, நீ சொன்னதும் நான் கேட்டேனுமா ஆல்ரெடி. மேடம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஸ்டார்டிங்லேருந்தே நீ இது வரைக்கும் என் அசிஸ்டண்டாக நடந்துக்கவே இல்லை, இனி தான் நீ நடந்துக்கவே போகிற. ஆக்சுவலி நீ ஸ்டார்டிங்கில் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், பட் நீ எந்த இதுவுமே இல்லாமல் ஜேகே பின்னாடி சுற்றுறதுனால என்ன பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங்கே உனக்கு ஹெவியாக பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். எது ஹெவியாக பனிஷ்மெண்ட்டா, எப்பாரு டயாங், எது டயாங்கா, ஏ இல்லை எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, ஆக்சுவலி ஜேகே வந்துட்டு இல்லை என்ன ஜேகேன்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னதுனால நீ வந்து சீனியர்ன்ட்டு மாற்றி ஜேகேன்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே நான் ஒத்துக்கிறேன், இதை பார்த்துட்டு ஜிமின் வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ணதுனால ஓகே நீ அவனை சீனியர்னு கூப்பிடாமல் ஜிமின் அப்படின்னு நேம் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தேன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எப்படி, நான் எதுவுமே சொல்லாமல் என் பேரை உரிமையாக டயாங்னு கூப்பிடுறேன், அச்சோ சூப்பர்மா நீனு, அச்சோ கடவுளே கடவுளே, இவனை சீனியர்னு கூடாமல் பேர் சொல்லி கூப்பிட்டது ஒரு தப்பா, டே நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், கோவத்தில் நான் உன் பேர் யூஸ் பண்ணேன் சரியா, நியாயமாக பார்த்தா உனக்கு இதை பார்த்து கோவம் வரணும், நீ என்னன்னா ரசிச்சிட்ருக்க, என்ன சீனியர்டா நீ, எப்பாரு எனக்கு பிடிச்சவங்க என்ன ஏ நேம் சொல்லி கூப்பிட்றது எனக்கு பிடிக்கும், உனக்கு என்ன எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ எப்படி வேணாலும் நீ கூப்பிட்டு போ, என் பாப்பான்னு கூப்பிடு, பேபின்னு கூப்பிடு, செல்லோன்னு கூப்பிடு, எப்படி வேணாலும் நீ கூப்பிடு, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, இன்னையிலேருந்து நீ அசிஸ்டன்ட், நான் உங்ககிட்ட அன்றைக்கே சொல்லிவிட்டேன், இன்னையிலேருந்து நீ அந்த ஜாப்பை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண, ஓகேவா, முடியாது போடா, எது போடாவா, ஏன் என்னாலலாம் முடியாது, நீ சொன்னதும் அந்த ஜேகே வேற என் கையை விட்டு போனால், ஸோ அவன் வேறு என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரியல, ஃபஸ்ட் அதை நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு இப்போ அதுதான் முக்கியமான வேலை, அப்போ நான் உனக்கு என்ன வேலையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துறேன், எது அப்புறம் பார்த்து தெரியா, முடியாது முடியாதுமா நான் சொல்கிறது நீ இப்போ கேட்டே ஆகணும், சரி உனக்கு இப்போ என்ன சொல்லணும் அதை நீ ஃபஸ்ட்டு செய் சொல்லு, உங்ககிட்ட என்ன சொல்லலாம், என்ன வேலை கொடுக்கலாம் உனக்கு, இரு நான் யோசிச்சுட்டு, ஏய் எதுவுமே ஞாபகம் ஆல்ரெடி உனக்குன்னு சொன்னால் மட்டும் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தலையில் லைட் எரியுது போல், இது கொஞ்சம் யோசிச்சுட்டு, இப்போ மத்தியானம் டைம் ஆயிடுச்சா, ஓகே லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பேசாமல் நீ எனக்கு கேன்டீன் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரியா, இது லைப்ரரிக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வாங்கிட கொடுக்கணும், லைப்ரரியில் நீ உட்காந்து சாப்பிட்றத பார்த்து எவனாச்சும் போட்டு கொடுத்து பனிஷ்மெண்ட் வாங்கி வைக்கணும், இதுதானே உனக்கு வேணும்,
சே அப்படியெல்லாம் நான் ரிஸ்க் எடுப்பேனா? நீ வாங்கிட்டு மட்டும் வா, நம்ம லைப்ரரியிலலாம் உட்காந்து சாப்பிட வேணாம், நம்ம வந்துட்டு கிளாஸ் ரூம் போயிடலாமே. ஏன் அதுக்கு இப்போவே நீ டைரெக்டாக கிளாஸ் ரூம் போயிட்டேனா, நான் டைரெக்டாக அங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன்ல. எதுக்கு நான் இங்கே லைப்ரரி வரைக்கும் வந்து திரும்ப இங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகணும்? எப்பாரு நீ அசிஸ்டன்ட், சரியா நான் சொல்கிறத நீ கேட்கணும், அவ்வளோதான். முடியாது போடா, முடிஞ்சால் கிளாஸில் போய் உட்கார், நான் அவனை வாங்கி தரேன், இல்லைனாலும் முடியாது. ஏய் என்னடி அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் சொல்லிகிட்ருக்க, நீ என்ன மிரட்டிகிட்ருக்க? ஐயோ ஆமாம் இல்லை, ஏன் உன்னை பார்த்தாலும் எனக்கு மிரட்ட வருதுப்பா. சூப்பரு, அவங்கக்கிட்ட ஃபன்னாக பேசுனா உன்னை பார்த்தா எனக்கு மிரட்ட வருது. எது மிரட்ட வருதா? இது இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன், உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. ஒழுங்கு மரியாதை சாப்பாடு வாங்கிட்டு அப்போ. வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை, இப்போல்லாம் முடியாது, எனக்கு ஜேகே கிட்டே போயிட்டு இதை பற்றி கேட்டே ஆகணும். உன்னை பார்த்து அவனுக்கு என்ன பயம்னு எனக்கு கேட்டே ஆகணும். ஸோ நான் ஜேகே கிட்டே போயிட்டு அவங்ககிட்ட பேசி தான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவேன். அது வரைக்கும் உன்னால் வெயிட் பண்ண முடியும்னா நீ வெயிட் பண்ணு, இல்லைனா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டைலாக அப்படி திரும்புறீங்க. இதை பார்த்ததுன்னு டயாங்க்கு செம்ம காண்டாகுது, கொய்யால் ஏங்கிட்டே வா ஃபன் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டப்புனு உங்கள் கையை பிடிச்சி வச்சுட்றாரு. நீங்கள் வந்துட்டு டயம் பக்கம் ரொம்ப க்ளோஸாக போயிட்டீங்க. போனதும் ஐயோ செம்ம ஃபீலாக இருக்கும்னு யோசித்தா டயம் பக்கத்தில் போயின்ட்டு டேய் வேணாண்டா, இது ரொம்ப டூமிச்சுடா, லைப்ரரிடா. ஓஹோ அப்போ கிளாஸ் ரூம்னா ஓகேவா? எதே கிளாஸ் ரூம்னா ஓகேவா? வீடியோ டயாங் பேசாமல் விளாடாத, நீ தான் விளையாடிட்டுருக்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் பெருசாக எதுவுமே கேட்கல, சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? நான் ஜெக்கிக்கிட்ட போயிட்டு தான் சாப்பாடு வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன். வேணும்னா வெயிட் பண்ணி இல்லைனா எனக்கு கிளம்பி போகணுமா? யார் அதை நீ ஏங்கிட்டே சொல்கிற, டயாங்கிட்டே சொல்கிற? இது வரைக்கும் நான் இப்படி ஒரு அசிஸ்டண்ட்டு என் கூட வச்சுக்கிட்டு இருந்ததே கிடையாதுமா, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு உன் இந்த கையை விடுறதா எனக்கு ஐடியாவும் இல்லை பிளானும் இல்லை. டேங் டேங் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் நல்லா பண்ணல, நான் பாப்பால இந்த கையை மட்டும் விட்டுறேன், சட்டுன்னு போய் சட்டுன்னு நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். இதை நீ ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும். அது என்ன இடையில நான் ஜேகே கிட்டே போயிட்டு தான் அப்படி கிளாஸ் ஆகி அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன், அது ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன். என்ன ஆர்வத்தில் சொன்னியா? இல்லை உன்னை பார்த்து ஜேகே பயந்துட்டு கை விட்டானா? அதுதான் அந்த ஆர்வத்தை தான் அவங்ககிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் அதை தான் சொன்னேன். சரி இப்போ நான் இந்த கையை விட்டால் நீ திரும்ப ஜேகே கிட்டேயா போவ? இல்லை இல்லை இல்லை, நான் நேராக போயிட்டு உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உன்னை நான் கிளாஸில் போய் உட்கார வச்சு உனக்கு நான் ஊட்டி விடுறேன், சரியா? ஓ இந்த டீல் நல்லா இருக்கே. ஆ நல்லா இருக்குல்ல, அப்போ இந்த கையை விட்டுறியா? இருந்தாலும் இந்த கையை பிடிச்சிட்டேன், நல்லா வேற இருக்குது, விடணுமா? எது டே, நீ என்ன அங்கேருந்து தூக்கிட்டே வந்துட்டடா, தூக்கிட்டு வந்தப்போ கூட நீ எனக்கு கீழே இறக்கி விட்ட, இந்த கையை பிடிச்சிட்டு நீ பண்ணுற வேலை இருக்கே, ப்ளீஸ்ப்பா விட்டுருப்பா, நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன், யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் சொல்லி போட்டு கொடுத்துருவாங்கடா. ஏற்கனவே நான் இப்போந்தான் அந்த காலேஜ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே வந்துருக்கேன், திரும்ப இன்னொரு காலேஜ் முடியவே முடியாது, என் வீட்டில் செம்மையாக எனக்கு தருவாங்க, ப்ளீஸ் டயா. ஓகே இவ்வளோ கெஞ்சுறேன், விட்டுடுறேன், நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன், சீக்கிரமாக எனக்கு சாப்பாடு வாங்கிட்டுவான். லேட்டாச்சு, என்ன பண்ணுவேன் இன்றைக்கி நைட்டு? எது நைட்டா? வேணாம், ஏய் முழுசாக சொல்கிறத கேட்டுட்டு போடி, வேணாம் வேணாம் வேணாம், நீ ஏதாச்சும் குதர்க்கமாக சொல்லிவிடு. ஒரு குதர்க்கமும் இல்லை, நைட்டு என் கூட வெளியே வரணும்னு சொல்ல வந்த வீணாக போனவளே போயிட்டு வா. ஐயோ எதுக்கு எடுத்தாலும் பயந்து சாகுது. சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா டயாங்க்கு சாப்பாடு வாங்குறதுக்காக வேகமாக வரீங்க, வரும்போது யோசிச்சிட்டே வரீங்க. இவனை எல்லாம் வச்சுட்டு சே, இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்டு சொன்னப்போ கூட நம்பலை இவன் அசிஸ்டன்ட்னா எப்படி இருக்குன்ட்டு பாரு, அவன் அசிஸ்டன்ட் சொன்னனால என்னை தூக்கிட்டு போயிட்டான், அதுவும் இவ்வளோ பேர் முன்னாடி என்னை தூக்கிட்டு போயிட்டான் ஒரு பொண்ணை, அதுவும் என் கையை உரிமையாக பிடிச்சான் சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போந்தான் யோசிக்கிறீங்க. ஆனால் அவன் கை பிடிச்சி அவன் பக்கத்தில் நான் நிற்கும்போது மட்டும் எனக்கு நல்லா இருந்துச்சு, ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சே, நல்லா இருந்துச்சுல்ல. ஐயோ யோனோ மைண்ட் எங்கடி போகுது, நீ ஜேக்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ ஜேக்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட், மைண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, டயாங் பின்னாடி போகாத, அவன் வந்துட்டு வில்லன், ஓகே ஓ லவ்வுக்கு அவன் தான் வில்லன், ஃபஸ்ட்டு ஜேக்கியவை தேடி கண்டுபிடிக்கணும். ஆஹா இல்லை இல்லை வேணாம், ஃபஸ்ட்டு டயாங்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், கொடுத்துட்டு ஜேகேவை கண்டுபிடிக்கணும், ஓகே டீல், ஓகே ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா
யோசிச்சுட்டு என்னென்னா வேகமாக கேன்டீன் போகிறீங்க, சாப்பாடு வாங்குறீங்க, வர்றீங்க, உங்கள் கேரளாக்கும் அந்த டைமு கரெக்டாக ஜிமின் வேற இடையில வந்து நிற்கிறாரு. ஆத்தி இவன் வேற, இவனை வேற சமாளித்து நான் போகணுமே, முடியாது, இப்போ இவன் வேற ஏதாச்சும் கேட்பானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சரி அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்ட்டு என்னென்னமோ குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியாது. யார் நம்ம ஜிமின் கிட்ட முடியுமா? ஹைப்பே இல்லை. ஜிமின் வேற உங்களை பார்த்தாரு, பார்த்து கரெக்டாக கூப்பிட்றாரு, ஏயா இந்த பக்கம் வா. இல்லை ஜிமின், எனக்கு வந்துட்டு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை இருக்குது. அர்ஜெண்டாக வேலையா? கையில் சாப்பாடு வச்சுருக்கு, சாப்பிட்றதெல்லாம் உனக்கு அர்ஜெண்ட் வேலையா என்ன? ஆ சாப்பாடு எனக்கு இல்லை. அப்புறம் யாருக்கும் ஃப்ரெண்டுக்கா? ஆக்சுவலி அவள் ஆல்ரெடி அங்கே கொட்டிக்கிட்டு தானே இருக்கா. திரும்ப இன்னொரு பிளேட் ஒன்று வாங்க அமுச்சு விட்டாளா? எது என்னை விட்டு தனியாக சாப்பிட்றாளா அவளா? ஓ அதுவே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா? அப்போ இந்த சாப்பாடு யாருக்கு? அது என் ஃப்ரெண்டுக்கு. உன் ஃப்ரெண்டுக்கு? உனக்கு இங்கே இருக்கிறது ஒரே ஃப்ரெண்டு. அது போக பார்த்தா இந்த ஹேண்ட்ஸமான ஜிமின் தான் உனக்கு ஃப்ரெண்டு. எது ஹேண்ட்ஸமா? ஏன்டி நான் ஹேண்ட்ஸம் இல்லையா? ஒத்துக்கோ நான் ஹேண்ட்ஸம்ட்டு. ஆ சரி நான் ஒத்துக்கிறேன் நீ ஹேண்ட்ஸம் தான். ஆ இந்த ஹேண்ட்ஸமான ஜிமின் தான் உனக்கு ஃப்ரெண்டு. அதை விட்ட வேற யார்? ஓ அந்த ஜேகே பையனா? அவனுக்கு இன்னைக்கு இருக்குது. ஏற்கனவே என் கையும் காலம் உடைச்சான், அவன் இன்னைக்கு பார்த்துக்கோ. டேய் அவனுக்கு இல்லைடா, நீ வேற. ஏண்டா இப்போ ஏற்கனவே லேட் ஆச்சுடா, இப்போ அங்கே இந்த சாப்பாடை மட்டும் கொண்டு சேர்க்கல, அடுத்த பனிஷ்மெண்ட்டுன்னு வருவான்டா, விட்டுறடா என்ன. ஹோ நீ டயங்க சொல்கிறியா? அது எப்படி நான் நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சேன்? பனிஷ்மெண்ட்டுன்னு சொன்னாலே எனக்கு தெரியுமே, அவன் தானே பனிஷ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட்டுன்ட்டு ஒவ்வொரு பிள்ளையாக அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான், அதனால் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த சாப்பாடு டயங்க்கு போகுதா? ஆமாம் ஜிம்மினா ரொம்ப பண்ணுறான்டா, முடியவே இல்லை தெரியுமா. நீ என் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன், ஹெல்ப் பண்ண வேண்டியதானே. யார்? நான். டயாங்க்கு நீ இப்போ சாப்பாடு கொண்டு போகிற, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன இந்த சாப்பாடு நான் டயாங்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா? சேச்சேச்சே வேணாம் வேணாம் வேணாம், அவன் ரொம்ப ஊரா பண்ணுறான்டா, எனக்கே பிடிக்க மாட்டேங்குச்சு, என்னடா பையன் அவன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்டே கேட்குறீங்க. ஜிமின் வேற உங்களுக்கு பக்கத்தில் மெதுவாக வந்து, அப்படிங்களா? சரி இந்த சாப்பாடை கூட. ஏன் டே கீழே கொட்டிடாதடா, திரும்ப எல்லாம் என்னால் போய் க்யூவில் நின்றுலாம் வாங்க முடியாது, அதுவும் லேட் ஆச்சுன்னா அங்கே நிற்கிறவன் வேற தையா தக்கான்னு குதிப்பான். எனக்கு இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இவனை சாப்பிட வச்சுட்டு நான் ஜேகே வேற போய் மீட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே டயாங் வந்துட்டு கையை விடுறான்னு சொன்னது இந்த ஜேகே என் கையை விட்டான். ஸோ எனக்கு அதுக்கு வேற ரீசன் கேட்கணும், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இப்போது. ஓ அப்போ நீங்கள் காலேஜுக்கு படிக்கிறது தவிர வேறு எல்லாம் பண்ணுறீங்க அப்படிதானே? ஓ நான் படிக்கிற விஷயம் மட்டும் சொன்னதே இல்லைல்ல. சரி விடு, அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த டயாங்க்கு இந்த சாப்பாடை கொடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? நீ இந்த சாப்பாடை என்கிட்ட கொடு. முடியாது. டே என்னடா நீ சாப்பாடு வாங்கி வச்சுட்டு நீ முடியாதுங்கிற? ஏன் என்ன, நீ டயாங்க மட்டும்தான் லைனில் நின்று சாப்பாடு வாங்குவீ, எனக்கெல்லாம் வாங்கி தர மாட்டியா? ஓ எனக்கு கால் வலிக்குது, இங்கே பாரு என் காலில் அடிபட்டுருக்கு, என் கையில் அடிபட்டுருக்கு, எல்லாம் அந்த ஜேகே பண்ணாட பண்ண வேலை தான் இந்த விஷயம் எல்லாம், சரியா? ஸோ நீ தான் இதற்கெல்லாம் சரி பண்ணும். போய் நான் உங்ககிட்ட மெடிசன் போட்டு விடணும்லாம் அதனால் கேட்க மாட்டேன், ஜஸ்ட் அந்த லைனில் நின்று எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு. டே என்னடா ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக பண்ணுறீங்க. ஏ நான் உங்ககிட்ட சாப்பாடு வாங்கி கொடுன்னு தானே கேட்டேன், இதே தாண்டா டயாங்குன்னு கேட்டான். சோ பாவம் பொண்ணு. சரி பரவாயில்ல, அப்போ எனக்கு நீ அந்த பக்கமாக போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு. எது? ஆமாம் சாப்பாடுக்கு தான் அவ்வளோ பெரிய க்யூ நிற்கி, ஸ்நாக்ஸுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய க்யூ எல்லாம் இல்லை. போய் சட்டன்னு போயிட்டு பட்டன் வாங்கிட்டு வந்தேன்னா நானும் இந்த தட்டை சட்டன் தந்துடுவேன், நீ டயாங்கிட்ட கொண்டு போய் பட்டன் கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா டயாங் வந்துட்டு சட்டன் இந்த பக்கம் வந்துடுவான், உனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஐயோ இவன் வேறு சட்டு பட்டன் போட்டு என் உசுரம் மொத்தமாக எடுக்கிறாரு. உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் அவ்வளோதானே? இங்கே நின்று தொலை, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வேகமாக திரும்ப கேன்டீன் போகிறீங்க. அச்சோ உங்கள் நிலைமை நினச்சா உங்களுக்கே கவலைக்கிடமாக இருக்குல்ல? எனக்கும் தான், என்ன பண்ணுறது, மூணு பேர்கிட்டலாம் மாட்டிட்டு தவிக்கிறீங்க. அந்த பக்கம் ஸ்நாக்ஸ் வாங்க போனால் ஜேகே ஒரு பக்கம் செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்கான். ஐயோ ஜேகே இருக்கானே அப்படி சொல்லிட்டு ஜேகே பக்கம் போகிறதா, கையில் இருக்க ஸ்நாக்ஸை வேறு பார்க்குறீங்க. அச்சோ இந்த ஸ்நாக்ஸை கொண்டு போய் ஜிம்மின்கிட்ட கொடுத்தா தான் ஜிம்மின் சாப்பாடு தருவான், சாப்பாடை கொண்டு போய் டயங்கிட்ட சேர்க்கணும், இல்லை அவன் வேறு இங்கே பதறி போய் பதறி அடித்து வருவானே. ஐயோ நான் இப்போ ஜேகே கிட்ட போகிறதா, ஜிம்மின்கிட்ட போகிறதா, டயங்கிட்ட போகிறதா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓ மை காட், எதுக்கு இந்த மூணு பசங்க கிட்டே என்னை மாட்ட வச்சிங்க, அவனுங்க பண்ணுற சேட்டையால் என்னால் முடியலை கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த டைமில் கரெக்டாக ஜேகே வேற உங்களை பார்த்துடுறாரு, பட் உங்களை கண்டுக்காமல் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அவாய்ட் பண்ணுறாரு. நீங்கள் வேற பார்த்துட்டு அடப்பாவிப்பேனே, என்னை அவாய்ட் பண்ணுறியடா, டயாங் மிரட்டினது இந்த மாதிரி நீ ஓவரா சீன் போடுற, இது சரியில்லையே, நல்லதுக்கு இல்லையே, நீ தானே என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம்னு உசுப்பேத்தி விட்ட, இறா வரேன் அப்படி சொல்லிட்டு
டயங் பற்றியும் யோசிக்கலை, ஜிமின் பற்றியும் யோசிக்கலை. ஜேகே அங்கேருந்து ஜஸ்ட்டு எந்திரிச்சு போகிறதுக்கு முன்னாடி ஓடி போய் என்னென்னா ஜேகே கிட்டே பேசுகிறீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஆ சொல்லியா என்ன? இல்லை இன்றைக்கி டயங் வந்துட்டு என் கைவிடுன்னு சொன்னதும் டப்புன்னு என் கைவிட்டேன். ஆமாம் வேற என்ன பண்ணுறது, அவன் வேற எங்களை விட கொஞ்சம் பெரிய வீட்டு பையன், இந்த காலத்தில் வேறு எங்களை விட அவனே கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அவங்ககிட்டலாம் சண்டை போடுற அளவுக்கு என்னால் முடியாது, அதான் கைவிட்டேன். டேய் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா? அதுக்கு என்ன அதுக்கா? ஆமாம் அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதான் நீ அவன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டான்ல. சரி இப்போ என்னவா, அதுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீங்கிட்ட அப்புறமா பேசு, இப்போ என் மைண்டு சரியில்லை, நீ கிளம்பு சரியா அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு இது கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன இவன் எந்த ரெஸ்பான்ஸுமே ஒழுங்காக பண்ணாமல் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கான், நிஜமாகவே இவன் என்ன லவ் பண்ணுறானா, இல்லை நிஜமாகவே அந்த நைட்டு வர்றப்பா இவன் தானா, எல்லாம் இப்படி கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஒன்று அந்த நைட்டு வர பையன் இவனாக இருக்காது, அப்படி இவனாக இருந்தால் இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இல்லை. ஆ எதுவோ ஒன்று பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே, என்னென்னா அவங்ககிட்ட பேசினதில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா, ஜிமின் வேறு வெயிட் பண்ணிட்டுருக்கானா, வெளியில் வேகமாக வரீங்க. வரும்போது தான் ஜிமின் என்னென்னா டயாங்க்கு வாங்கி வச்சிருந்த சாப்பாடை அவரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அடப்பாவி அவனுக்கு வாங்கி வச்சிருந்த சாப்பாடை இந்த குரங்கு சாப்பிட்டுட்ருக்கே, இறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மண்டேலே போய் ஒரு கொட்டு கொட்டுறீங்க. டேய் ஜிமின் என்னடா பண்ணிகிட்ருக்க, உனக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் தானே அங்கே போனேன், அதுக்குள்ளே இவனுக்கு வாங்கின சாப்பாடை நீ சாப்பிட்ற, அவனுக்கு எதடா நான் கொண்டு கொடுக்குறது, நான் கையில் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன்ல அதை கொண்டு போய் கொடு, இது இதை கொண்டு கொடுக்குவா, டே அவன் என்னை கட்டையை கொண்டே அடிப்பான்டா, அவன் என்கிட்ட சாப்பாடு வாங்கி கேட்டான் சரியா, நான் இனி போயிட்டு திரும்ப கியூவில் நின்று இந்த சாப்பாடு வாங்குறதுக்குள்ளே அவன் இப்போ இங்கே வந்துடுவான், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஆமாம் லேட் ஆயிடுச்சு, நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதான், உள்ளே போன நீ வரவே இல்லை, எனக்கு பசிச்சிச்சு, கையில் வேற சாப்பாடு இருந்துச்சு, இவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா தான் சாப்பிட்டுட்டேன், அதான் சாப்பிட்டுட்டியா, டே நீ அசால்ட்டாக சொல்கிறடா, நான் அவங்ககிட்ட போயிட்டு இன்றைக்கி என்னென்ன பாடுபட போகிறேன்னு அழைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மண்டையிலே திரும்ப ஒரு கொட்டு கொட்டிட்டு உங்கள் பாட்டு நடக்கிறீங்க. ஜிமின் வேற தலை தடவிட்டு, ஐயோ என்னது இது, எப்போ பார்த்தாலும் இவள் கொட்டிக்கிட்டே இருக்கா, பரவாயில்ல இந்த பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கிறது நல்ல ஃபீலாக தான் இருக்குல்ல. சரி நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு அவளை என்ன பண்ணலான்ட்டு தனியாக பிளான் பண்ணி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் கையில் ஸ்நாக்ஸ் மட்டும்தானே இருக்குது, இதை என் வச்சுட்டு பாவமாக போயிட்டு டயங்க் முன்னாடி நிற்கிறீங்க. ஏய் என்னடி சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னால் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க, இல்லை டயங்கா சாப்பாடு வாங்க போனேனா, ம் போனேன், அங்கே க்யூவில் நின்னேனா நின்னேன், சாப்பாடு வாங்கிட்டேன், சரி சாப்பாடு வாங்கிட்டேன், எங்கே கீழே கொட்டிட்டியா, இல்லை அப்புறம் ஜிமின் பிடுங்கி சாப்பிட்டுட்டான், எது ஜிமின் பிடுங்கி சாப்பிட்டுட்டான், ஜிமின் பிடுங்கி சாப்பிட்டுட்டாரா, இதுக்கு நீ அந்த சாப்பாடை கீழேயே கொட்டியிருக்கலாமேடி, அவங்கிட்ட எப்படிடி போச்சு, ஆஹாஹா உங்ககிட்ட உனக்குன்னு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், சரி சாரி ரோல் ஆகுது, உனக்குன்னு சாப்பாடு நான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேனா, அப்போ ஜிமின் வேறு எதுக்க வந்தானா, என்ன பண்ணுறது, என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பாடை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான், நானே எதேச்சியாக ஃப்ரெண்டு தானேன்ட்டு கொடுத்தேன், நீ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் தான் சாப்பாடு தருவேன், அப்போ தான் டயங்கிட்ட கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னானா, சரி அவனுக்காக போய் ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் நான் ஸ்நாக்ஸ் வாங்க போனேனா, சரி போனேன், அங்கே ஜேகே இருந்தானா, இருந்தான், ஸோ அவங்கிட்ட போய் பேசினேனா, பேசினியா, ஆமாம் பேசினேன், சரி அப்புறம் அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா, சரி வெளியில் வந்து பார்த்தா ஜிமின் ஓ சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தான் டயாங், நான் என்ன பண்ணுறது, நான் எனக்கு எதுவுமே பண்ண முடில, அதனால் அவன் மண்டையிலே ரெண்டு கொட்டு கொட்டிட்டு இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், சாரி இப்போதைக்கு நீ இது சாப்பிடு நான் உனக்கு அப்புறமா வாங்கி தரேன், எது இந்த இவ்வளோ ஸ்நாக்ஸ் எனக்கு பத்தும் நீ நினைக்கிறேன், அப்புறம் சரி ஸ்நாக்ஸ் இருக்குது பேசாமல் ஒன்று பண்ண, ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வரியா, அடம் கொய்யாலடே நீ என்கிட்ட ஒவ்வொன்றும் ஆர்டர் போட்டுட்ருக்க, இப்படியே நீ ஆர்டர் போட்டுட்டு இருந்தேன் என்னடி பண்ணுவேன், என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் நான் இரு அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியிலேருந்து ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு டயாங்கை அடிக்கிறதுக்கு துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. டயாங் என்னென்னா உங்கள் கூட ஃபன் பண்ணி விடாமல் ஓடிக்கிட்டு இருக்காரு, அவர் அவ்வளோ ஹாப்பியாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஓடிட்டுருக்காரு.
நீங்கள் வேறு பின்னாடி கத்திக்கிட்டே ஓடுறீங்க, டயங்கா நில்லுடா இல்லைனா இன்னைக்கு ஒன்று பார்த்துக்கோ அப்படின்ட்டு டயங்க வேற முடிஞ்சால் என்ன புடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிக்கிட்டே இருக்கார். அப்படி ஓடி வெளியில் லைப்ரரிக்கு வெளியில் வந்துடுறாரு. அந்த ஹோல் காலேஜ்லேயே காலேஜே உங்கள் ரெண்டு பேரையும் தான் பார்த்துட்ருக்கு, ஏன்னா அவ்வளோ ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. டயங்கை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்ககிட்டே பேச மாட்டான், அவன் என்னென்னா உங்ககிட்ட ஃபன் பண்ணிவிட்டு சுற்றிட்டுருக்கான். எல்லாருமே பார்த்து அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க, என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு வேகமாக பின்னாடி டயாங் நில்லு இன்னைக்கு நீ காலிடா இருடா அப்படி சொல்லிட்டு பின்னாடி வேறு துரத்திக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜாலியாக என்னென்னா போயிட்டுருக்கு, டயாங்கை கரெக்டாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. டயாங்கை பிடிக்க முடியுமா? டயாங்கை வேறு மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் ஓட முடியல, அட போய எனக்கு மூச்சு வாங்குது, இவன் வேறு ஓடி ஓடி எங்கே போய் ஓடி தொலைஞ்சான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெஞ்சில் போயிட்டு உட்காந்துட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் என்னென்னா ஓகே சரி ஒழுங்காக கிளாஸுக்கு போவோம், ஒரு கிளாஸாச்சும் அட்டன் பண்ணுவோம்டா, வந்த அன்னைக்கு உருப்படியாக எதுவுமே பண்ணல, ஒரு கிளாஸாச்சும் அட்டன் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிங்கன்னா கிளாஸுக்கு போகிறீங்க. கிளாஸுக்கு போய் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு என்னென்னா உட்காந்துருக்கா, அவள் வேறு பார்த்துட்டு என்னடி உன் டியூட்டியெல்லாம் முடிச்சிட்டியா, ஜேகே கூட பாதி டியூட்டி நடந்திருக்கும், ஜிமின் கூட பாதி, டயங் கூட பாக்கியுள்ள மீதி, எல்லாம் முடிச்சுட்டு என்ன லாஸ்ட் ஹவர் தான் உனக்கு கிளாஸ் ஆகணும்னு தோணுச்சா, அடப்போடி நீ வேறு அவனுங்க மூணு பேரையும் வச்சுக்கிட்டு நாம்படுற அவஸ்தை இருக்குது. டயாங்க் என்னடானா நான் ஜேகே கிட்ட போய் பேசினா பிடிக்க மாட்டேங்குது, ஜிமினிக்கு என்னடானா நான் எவன் கூட பேசினாலும் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, இல்லை ஜேகே வேறு ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது, ஏன்டி என்னாச்சு, இல்லை இன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து உங்களை தூக்கிட்டு போனதுலேருந்து எல்லா விஷயமுமே நீங்கள் கிம் கிட்டே வரிசையாக சொல்லிகிட்ருக்கீங்க. சொல்லும்போது கிம்முக்கு வந்துட்டு ஒரு டவுட் வருது, ஏ யான் நிஜமாக அந்த பையனோட வாய்ஸ், நைட் ஒரு பையன் வரான்னு சொன்னேன்ல, இந்த பையனோட வாய்ஸ் ஜேகே வாய்ஸ் மாதிரியாக இருந்துச்சு, ஏ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லடி, எது ஞாபகம் இல்லையா, இல்லை அவன் வந்துட்டு மேக்ஸிமம் மாஸ்கெல்லாம் போட்டு தான் பேசுவான் சரியா, ஸோ அப்படி பேசும்போது எனக்கு அது ஜேகே வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, நான் அந்த கெஸ்ட்டில் தான் கேட்டேன், அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஒத்துக்கிட்டான் எனக்கு. அவன் ஃபஸ்ட்டு சட்டுன்னு ஒத்துக்கும் போது டவுட்டாக இருந்துச்சு, அப்புறம் ஓகே அந்த நெக்ஸ்ட் டே கிஃப்ட்டு அந்த ஓகே கர்ச்சீஃபெல்லாம் இருந்தப்போ அந்த கர்ச்சீஃபை நான் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தப்பறம் ஓகே அவங்ககிட்ட நல்லா தான் பேசினான், ஆனால் டயாங் வந்து என் கையை விடு அப்படின்னு சொன்னதுமே என்ன கை விட்டு போயிட்டான்டி. கேன்டீனில் வச்சு பார்த்தேன் என்னன்ட்டு கேட்டேன், எதுவுமே எனக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்புறமா அவங்ககிட்ட பேசிட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் கிம் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச அந்த நைட் நைட் வரான் தெரியுமா, அவன் வந்துட்டு கண்டிப்பாக ஜேகேவாக இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி நீ சொல்கிற, தோணுது ஜேகேவாக இருக்க வாய்ப்பு இல்லை, அன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒன்றால் ஒரு ஹெல்ப் ஆகணும், ஸோ அதுக்காக போய் சொல்லியிருக்கான்ட்டு எனக்கு தோணுது, ஏதோ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு உங்களை போதா குறைக்கி இருக்கணுமே நீங்கள் குழம்பி போயிருந்தீங்க. கிம் வேறு செம்மையாக குழப்பி விட்டா, ஸோ நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அன்றைக்கி வழக்கம் போல் கிளாஸும் முடியுது, நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கிளாஸ் முடித்து வீட்டுக்கும் போயிட்டீங்க. நீங்கள் அன்றைக்கி நைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் வந்துட்டு அந்த ஷேடோ பாய்க்காக நீங்கள் வெயிட் பண்ணதே கிடையாது, அவன் வரானா இல்லையா பார்க்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் ஜேகே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு நாள் வந்தான், அது அவ்வளோ மட்டும்தான் என்னென்னா உங்கள் மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. முதல் வாட்டி அந்த பையனுக்காக அது ஜேகேவா இல்லை வேறு யாரோவா சுத்தமாக தெரியாமல் அந்த அளவுக்கு நீங்கள் என்னென்னா யோசிச்சுட்டே இருக்கீங்க, அந்த பையனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வழக்கம் போல் நைட்டு கரெக்டாக பவர் கட் ஆகுது, பவர் கட் ஆனதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் தான் வரான்ட்டு. பவர் கட் ஆனது நீங்களே சொல்லிட்டீங்க, எப்பா வந்துட்டான்ப்பா இவன் யார்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அவன் ஏதாச்சும் ஒரு விண்டோ வழிதானேடா வருவான், விண்டோ பக்கமாக பார்த்துட்டு நிற்போன்ட்டு நீங்கள் என்னென்னா விண்டோ பக்கமே நின்று பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ உங்கள் ரூமில் ரெண்டு விண்டோ இருக்குது, ஆனால் இந்த விண்டோ வழி சார் வருவார் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு விண்டோ வழி நீங்கள் என்னென்னா பார்த்துட்டே இருக்கீங்க, வருவான் வருவான்ட்டு. பட் நம்ம டயாங் எந்த பக்கமாக வராங்கன்னா ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன்ல போன பரலே, ஸோ நைட்டு யார் வரான்ட்டு உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ டயாங் வந்துட்டு இந்த பக்கமாக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவாக அந்த விண்டோ வழி வராரு, வந்துட்டு பின்னாடி வேறு உங்கள் பின்னாடி கரெக்டாக வந்து நின்றுடுறாரு, நின்றுட்டு வேறு பார்க்குறாரு, பார்த்துட்டு மேடம் இங்கே நின்று எனக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு தெரியுது நான் இன்றைக்கி வருவேன், பவர் கட்டானா நான் தான் வருவேன் அப்படின்ட்டு, வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள், மார்னிங் என்ன எப்படியெல்லாம் ஓட வச்சடி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்களை பேக் ஹக் பண்ணிடுறாரு. நீங்கள் வேறு டப்புன்னு ஷாக்கில் அப்படி நிற்கிறீங்க, கரெக்டாக பேக் ஹக் பண்ணி உங்கள் காது பக்கத்தில் மெதுவாக வந்து சொல்கிறாரு, ஏ யான் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, உனக்கே தெரியலடி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு குழந்த மாதிரி சேட்டப் பண்ணிக்கிட்டு
நீ செம்ம தெரியுமா அப்படி சொல்லிட்டு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் லைஃப்பில் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை லவ் பண்ணுவியா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, யான் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு மெதுவாக அவங்க காது பக்கத்தில் நின்றுட்டு சொல்கிறாரு. சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் தூக்கி வாரி போடுது, ஏன்னா அது ஜேகேவா இன்னொரு பையனா யாருன்ட்டே தெரியாது உங்களுக்கு மொத்தத்தில். ஸோ நம்ம டயாங் வந்துட்டு இப்போ உங்கள் காது பக்கத்தில் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலி அது டயாங்காக இரு டயாங் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ரியாக்ஷன் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும்ன்ட்டு எனக்கு சுத்தமாக தெரிலப்பா. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஓகே வார்மி, நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ சராங்கே, டாடா, பை பை, சீ யூ.